ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர்கிட்ட வேற வேற காரணங்களால முடிங்கிறது உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஹேர் ஃபால்ங்கிறது காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்குது. இல்லாட்டி முடி வளருதான்னா அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அதனால ஹேர் வால்யூம் கூட குறைஞ்சு போயிருது. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால ஹேர் க்ரோத் ஆகிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ்னால ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம வீட்லேயே சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் சரியாக போயிருது. இதற்காக முதல்ல தேவையானது ஆனியன். ஃபஸ்ட் இந்த ஆனியனை துருவி ஜூஸாக எடுத்து வச்சுக்கணும். ஆனியனில் நமக்கு நிறைய சல்ஃபர் இருக்கிறதால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நீட்டாக கிரேட் பண்ணிட்டு இதை ஸ்க்வீஸ் பண்ணால் ஜூஸ் கிடைக்குது. அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரை எடுத்துக்கிட்டு இதில் ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஆனியன் ஜூஸ் கிடைக்குது. ஆனியனில் சல்ஃபர் இருக்கிறதால நம்ம ஹேர் வேகமாக க்ரோத் ஆகுது. நம்ம முடியோட வேர் கால்களையும் முடி வளர்ச்சிக்கு தூண்டிவிடுது. அதே மாதிரி டேண்ட்ரஃப், இச்சினஸ், இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதையும் க்ளீன் பண்ணுது. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலையும் கலந்துக்கலாம். இது நம்ம முடியில் ரேஷஷோ இல்லை பேச்சஸோ வராமல் காப்பாற்றுது. இதை மொத்தமாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி 1 to 1.5 hours வரைய அப்படியே விட்டுறணும். பிறகு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஷாம்பு அல்லது கண்டிஷ்னரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வீக்கில் 2 to 3 times வரைய யூஸ் பண்ணலாங்க. ஆனால் டெய்லி யூஸ் பண்ணால் ரிசல்ட் வேகமாக கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தவறாமல் இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.